ஸ்டூடெண்ட்ஸ், ஆறாம் வகுப்பு இயல் இரண்டு, கவிதை பேழை, காணி நிலம். காணி நிலம் என்ற பாடலை எழுதியவர் பாரதியார், மகாகவி பாரதியார். இந்த கவிதை பேழை, காணி நிலம் என்கிற பாடலோட மதிப்பீடு மற்றும் வினா விடைகள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக மதிப்பீடு, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கிணறு என்பதை குறிக்கும் சொல் கேணி. சித்தம் என்பதன் பொருள் உள்ளம். மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் அடுக்குகள். நன்மாடங்கள் என்னும் சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் நன்மை கூட்டல் மாடங்கள். நிலத்தினிடையே என்னும் சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் நிலத்தின் கூட்டல் இடையே. முத்து கூட்டல் சுடர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் முத்துச்சுடர். நிலா கூட்டல் ஒளி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நிலா ஒளி. பொறுத்துக, முத்துச்சுடர் போல நிலா ஒளி. தூய நிறத்தில் மாடங்கள். சித்தம் மகிழ்ந்திட தென்றல். இப்பொழுது நயம் அறிக. காணி நிலம் பாடலில் இடம்பெற்றுள்ள மூனை சொற்களை எடுத்து எழுதுக. நயம் அறிக. அப்புறம் எதுகை சொற்களை எடுத்து எழுதுக. அடுத்ததாக குருவினா, சிந்தனை வினா, இதற்கான பதில்களை நான் எழுதி வச்சிருக்கேன். நயம் அறிக. காணி நிலம் பாடலில் இடம்பெற்றுள்ள மூனை சொற்களை எடுத்து எழுதுக. முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மூனை. காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும். இது பாரதியார் எழுதிய பாடலிலிருந்தா இதை வந்து எடுத்து எழுதியிருக்கோம். பாருங்க, கா கா தூணில் துய்ய தூ தூ காணி கட்டி கா க கேணி கீற்றும் கே கி பத்து பன்னிரண்டு பக்கத்திலே ப ப ப முத்துச்சுடர் மு முன்பு மு கத்தும் குயிலோசை காதில் க கு கா. அடுத்ததாக காணி நிலம் பாடலில் இடம்பெற்றுள்ள எதுகை சொற்களை எடுத்து எழுதுக. இரண்டாம் எழுத்து ஒன்றுவிட தொடுப்பது எதுகை. காணி நிலம் தூணில் நீ காணி நிலத்திடையே கேணி அருகினிலே நீ பத்து பன்னிரண்டு முத்துச்சுடர் இத் இத் கத்தும் சித்தம் இத் இத். குருவினா பார்க்கலாம். காணி நிலம் பாடலில் பாரதியார் வேண்டுவன யாவை? காணி நிலம் பாடலில் பாரதியார் பராசக்தியிடம் வேண்டுவன, காணி அளவு நிலம் வேண்டும், அங்கு ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும், அழகான தூண்களையும் தூய நிறமுடைய மாடங்களையும் அது கொண்டு இருக்க வேண்டும், நல்ல நீரையுடைய கிணறும் அங்கே இருக்க வேண்டும், இளநீரும் கீற்றும் தரும் தென்னை மரங்கள் வேண்டும், அங்கே முத்து போன்ற நிலவொளி வீச வேண்டும், காதுக்கு இனிய குயிலின் குரலோசை கேட்க வேண்டும், உள்ளம் மகிழுமாறு இளந்தென்றல் தவழ வேண்டும். பாரதியார் இயற்கையின் மீது கொண்டுள்ள விருப்பம் குறித்து எழுதுக. தாம் குடியிருப்பதற்கு மாடி வீடு ஒன்று வேண்டும் என பாரதியார் கருதுகிறார். சுற்றுப்பகுதியில் கொஞ்சமும் இடம் விடாமல் மனைப்பகுதி முழுவதுமாக மாளிகை அமைந்துவிடக்கூடாது என்று நினைக்கின்றார். எனவே காணி நிலத்தின் ஒரு பகுதியில் மாளிகை வேண்டும் என்கிறார். மாளிகை அருகில் கிணறு இருத்தல் வேண்டும். மாளிகை நீங்களாக ஏனைய தரைப்பகுதியில் பத்து பன்னிரண்டு தென்னை மரங்கள் வளர்க்க விரும்புகிறார். மனத்திற்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தும் வகையில் முத்து போன்ற நிலவொளி வீச வேண்டும், இளந்தென்றல் தவழ வேண்டும் என்கிறார். நீர் தாவரம் நிலா தென்றல் என இயற்கை பொருள்களின் மீது பாரதியார் கொண்ட விருப்பம் இப்பாடலில் வெளிப்படுகிறது. சிந்தனை வினா. பாரதியார் தமது வீட்டின் அருகில் தென்னை மரங்கள் வேண்டும் என்கிறார். நீங்கள் எந்தெந்த மரங்களை வளர்ப்பீர்கள் என எழுதுக. என் கனவு இல்லத்தின் முன் வாசற்பகுதியில் பக்கத்துக்கு ஒன்று வீதம் அசோக மரம் வைப்பேன். மிக கம்பீரமாக நேராக உயரமாக வளரும் அந்த மரங்கள் வாசலில் காவல் வீரர்கள் நிற்பது போல் இருக்கும். அந்த மரங்களை அடுத்து நந்தியாவட்டை மரம் வளர்ப்பேன். நந்தியாவட்டையின் வெண்ணிற பூக்கள் எனக்கு பிடிக்கும். வீட்டின் முன்பகுதியில் செம்பருத்தி போன்றவைகளை வைத்தால்
தெருவில் போகும் ஆடு மாடுகள் முன்கால்களை உயர்த்தி நாக்கை நீட்டி பறிக்கும். நந்தியாவட்டையின் இலைக்காம்பில் பால் வெளிவருவதால் கால்நடைகள் இந்த மரத்தை நெருங்குவது இல்லை. வீட்டின் வலப்பக்கம் ஒரு வேப்ப மரம் வளர்ப்பேன். பிற்பகல் வெயிலின் தாக்கம் அதனால் குறையும். வீட்டின் பின்புறம் இரண்டு தென்னையும் ஒரு வாழையும் வைப்பேன். முருங்கை மரம் கட்டாயம் உண்டு. வீட்டின் கீழ் மேல் பக்கங்களில் செம்பருத்தி கறிவேப்பிலை செடிகளை வைப்பேன். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட்.